வெல்கம் பேக் டு அவர் சேனல் உடன் பருப்புகள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் உடன் பருப்புகள் வந்து 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டதுனால நம்ம வந்து வீட்லேயே வந்து கேக் செஞ்சு நம்ம வந்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ வீட்டில் எப்படி ஹோம் மேட் கேக்ஸ் எடுத்துன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் மேட் கேக்ஸ் எடுத்துக்க வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கப் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மைதா நல்லா ஜலிச்சிட்டோடனே நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட் கேக் பண்ணுறதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெனிலா கேக் பண்ணுறது வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸையும் வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பால், 1/4 கப் தயிர், 1/4 கப் பீட்டர் வச்சு நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, உங்ககிட்ட விஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பவுடர்டு சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கன்சிஸ்டன்சி வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணும்போது நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து கேக் டின் இருந்துச்சு, அதனால் நான் கேக் டினில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கேக் டின் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த பாத்திரத்தில் வேணால் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஓவன் இல்லை, ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் பண்ணல, ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மைதா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து டபராவில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சூடாகிட்டோடனே அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சிடலாம், 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். உப்பு வந்து நாங்கள் அடிக்கடி கேக் செய்ய யூஸ் பண்ணுற அதே உப்பு தான், நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே தரையில் வச்சு வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம், சுற்றி வந்து டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்து போவோம். அதுக்கு தான் நம்ம வந்து கீழே வச்சு நம்ம வந்து சுற்றி வந்து டேப் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணி ஆகணும், இதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த கேக் செய்யறதுல இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. பர்த்டே இல்லை எதுனா ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு கேக் வெட்டணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் இது மாதிரி ஈஸியாக. நெக்ஸ்ட் இந்த பாத்திரத்தை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணி வச்சுருக்க அந்த டபராவில் வந்து வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பாதி தான் ஆட் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளஃபியாக புஃப்னு வரும் இந்த கேக்கு. இது வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா புஃப்னு நல்லா வந்து பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன ஒரு குச்சி எல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வந்து வெந்துருச்சு அர்த்தம். இதை வந்து ஆற வச்சுட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். நீங்களே வந்து கேக் வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆறிட்டவுடனே தான் நம்ம வந்து கேக்கை வந்து அந்த டின்லேருந்து எடுக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுக்கக்கூடாது.
இந்த கேக் பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக ரொம்ப புஃப்னு வந்திருக்கு. சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த கேக் இருக்கு இல்லையா, நம்ம பண்ணி வச்சுருக்க கேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும். எதுக்கு அப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து உள்ளே இருக்க கேக் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து நல்லா ஊறி செமையாக வரும். ஏன்னா நம்ம மேலே வந்து க்ரீம் தடவை போகிறோம், அதனால தான் அப்படி பண்ணணும். நீங்கள் வெறுமா அப்படியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து இன்றைக்கி க்ரீம்லாம் தடவி டெக்கரேட் பண்ண போகிறதுனால இது மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து போன வீடியோவில் வந்து விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன், அது வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் வச்சு எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அந்த விப்பிங் க்ரீம் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி கேக் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து விப்பிங் க்ரீம் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம வந்து கேக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக கேக்கில் வந்து க்ரீம் தடவிட்டு அதில் வந்து சாக்லேட் மாதிரி பண்ணி உடன் பெருப்புகள் 100 நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக் வந்து. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் 100 ரீச் பண்ணிட்டனால தான் நம்ம வந்து இந்த கேக் செஞ்சு நம்ம வந்து வெட்டுறோம். இது வந்து எங்கள் தெருவில் இருக்க குட்டிஸ் எல்லாருக்குமே நாம் வந்து வெட்டி கொடுத்தோம். எல்லாருமே வந்து இது வந்து வீட்டில் செஞ்ச கேக்கா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஷேப் வெட்டிட்டு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன், அது வந்து எப்படி சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் வெட்டி எங்கள் தெருவில் இருக்க குட்டிஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம். எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கடையில் தானே வாங்கினீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. பட் நாங்கள் வந்து வீட்டில் தான் செஞ்சோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எதனா ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நாங்களும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.